தாய் வீடு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வசந்தம் இதில் குறித்து எழுதியவர் அருண்மொழிவர்மன் ஈழத்தவர்கள் மீதான இந்திய ஆதிக்கம் பெற்றிய உரையாடல்கள் மிக நீண்ட காலமாகவே தொடர்ந்து வருகின்றன அரசியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் பிரக்னிஜூர்வமாக இந்த உரையாடல்களை முன்னெடுக்க வேண்டிய தேவைகள் முன்னொப்பதையும் விட அதிகரித்திருக்கின்ற சமகாலச் சூழலில் கிளை கிளைக்கேற்றி ஏற்பாடுகள் குறித்தும் அவற்றின் வரலாறு குறித்தும் பதிவுகளையும் சிறப்பிதழ்களையும் கொண்டு வருவது முக்கியமானதாகும் அதிலும் ஈழத்தின் பதிப்பு முயற்சிகளும் நூல் வெளியீடுகளும் இந்தியாவின் அரசியல் நடைமுறைகள் மற்றும் பண்பாட்டு ஆதிக்கத்தால் தொடர்ந்தும் நலிவடைந்தே செல்கின்ற காலப்பகுதியில் இத்தகைய முயற்சிகளைச் செய்வது காத்திரமான ஒரு நடவடிக்கையாகும் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து முதல் ஜார்பாண்டிலிருந்து வெளிவந்த வசந்தம் என்கின்ற இதழ் குறித்து எழுதுவது பொருத்தமானதென்றே கருதுகின்றேன் ஈழத்து இலக்கிய ஒன்று ஒன்று உண்டா என்று கேட்பவர்கள் எம்மத்தியில் பலர் இன்றும் இருக்கின்றார்கள் இது எதை காட்டுகிறது எம் மேல் எம் சக்திக்கு மேற்பட்ட ஒன்று மேலாதிக்கம் வைக்கின்றது என்பதைத்தான் இதிலிருந்து விடுபட முடியாமல் இதை எடுத்து நின்று முன்னற முடியாமல் திணறுகிறோம் திக்கு முக்காடுகிறோம் அதுதான் இந்திய ஆதிக்கம் என்பது நாமும் மனிதர்கள் என்ற முறையில் நமக்கும் தனித்துவமான கலாச்சார பண்பாடு உண்டு என்ற வகையில் நாமும் சுயமாக சிருஷ்டிக்கக்கூடியவர்கள் என்ற முறையில் இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்கத்தான் வேண்டும் எமது கலாச்சார பாரம்பரியத்தின் ஆண்மையை தனித்துவத்தை நாம் நிலைநாட்டித்தான் ஆக வேண்டும் எந்த நாட்டு கேலை இலக்கிய சிரட்டிகளுக்கும் ஈழ நாட்டு இலக்கியம் தாழ்ந்ததல்ல சமதையானதுதான் என்பதை நாம் நிலைநிறுத்தியாக வேண்டும் இந்த மனப்பான்மை எங்கள் இலக்கிய கர்த்தாக்கள் மத்தியில் கண்டிப்பாக ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும் எதற்கெடுத்தாலும் இந்திய கலைஞர்கள் எவர் வாங்கினாலும் இந்திய பத்திரிகைகள் எந்த படம் என்றாலும் இந்திய படம்தான் என்ற நிலை இருக்கும் வரைக்கும் இலங்கை கலைஞர்கள் வளர முடியுமா இலங்கை பத்திரிகைகள் சஞ்சிகைகள் தான் நிலைக்க முடியுமா இல்லவே இல்லை என்று நவம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் வழியான வசந்தம் இதழின் ஆசிரியர் தலையங்கம் குறிப்பிடுகின்றது இது வசந்தத்தின் மூன்றாவது இதழ் என்பதை வைத்து பார்க்கின்ற போது வசந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் வெளிவர தொடங்கி இருக்கின்றது என்பதை அறிய முடிகின்றது நூலகம் இணையதளத்தில் வசந்தத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு மார்ச் மே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஜனவரி ஆகிய மாதங்களில் வெளியாகி எட்டு இதழ்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றை வாசித்ததன் அடிப்படையில் வசந்தம் முன்னெடுத்த சமகாலத்திற்கும் தேவையான உரையாடலினை உணரக்கூடியதாக உள்ளது வசந்தம் இதழின் தோற்றம் குறித்து ஆராயும் போது அது ஒரு அமைப்பினதும் உத்தியோபூர்வ இதழாக வெளிவந்ததாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அதன் உருவாக்கத்திலும் கருத்தியல் பின்னணியிலும் சீனச்சார்பான இடதுசாரிகளின் தாக்கம் இருப்பதை அறிய முடிகின்றது முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினரின் கலை இலக்கியம் குறித்த நிலைப்பாட்டையே வசந்தமும் பிரதிபலித்திருப்பதையும் நாம் அவதானிக்கலாம் அதில் பங்களித்தவர்களையும் நோக்கும்போது முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்ந்தவர்களால் வெளியிடப்பட்ட இதழாக வசந்தம் இருக்கலாம் என்று கருத முடிகின்றது வசந்தத்தின் முதலாண்டு நிறைவடைந்தது குறித்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இதழின் ஆசிரியர் தலையங்கத்தில் பின்பெறுமாறு குறிப்பிடப்படுகின்றது கலையிலக்கிய பத்திரிகை ஒன்றை தொடங்க வேண்டும் என்ற உள்ளுணர்வால் உந்தப்பட்ட இலக்கிய அன்பர்கள் சிலர் கொழும்பிலும் கண்டியிலும் யாழ்ப்பாணத்திலும் உள்ள இலக்கிய பிரமுகர்கள் பலருடன் தொடர்பு கொண்டு பலமுறை உரையாடியதுடன் அதற்கான ஒரு சில ஆரம்ப வேலைகளையும் ஏற்பாடுகளையும் செய்துவிட்டபடியால் மேற்கொண்டும் காலதாமதம் செய்வது அந்த முயற்சியை தளர்த்துவிடும் என்ற காரணத்தால் உடனடியாகவே பத்திரிகையை ஆரம்பிப்பது என்றும் அதை யாழ்ப்பாணத்திலேயே நடத்த வேண்டும் என்றும் முடிவுக்கு வந்தோம் வசந்தம் பத்திரிகைக்கு இவ்வளவு முயற்சிகள் செய்யப்படுகின்றனவே இவை அவசியம்தானா என்ற கேள்வியும் சிலர் மத்தியில் எழலாம் இவர்கள் ஈழத்து கலாச்சார வளர்ச்சி எதிர்நோக்கும் இன்னும் கடக்க முடியாத பெருமலைகளாக இருக்கும் மேற்கத்தைய பிடிப்பையும் இந்திய கலாச்சார தாக்கத்தையும் உணர முடியாதவர்களாக இருப்பதும் கலாச்சார எழுச்சி எப்படி அரசியல் பொருளாதார சமூக மாற்றத்திற்கு அவசியமானது என்பதை புரிந்து கொள்ளாததும் தான் காரணமாகும் மேற்கத்தைய ஊடுருவலை இந்திய தாக்கத்தை எதிர்த்து நின்று வளர்த்த இடத்து கிளை இலக்கிய நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது அது நிலைத்து நின்று மக்களே கிளை இலக்கியத்தின் ஊற்றுக்கண் என்பதை கண்டுகொண்டு அவர்கள் மத்தியில் பட்டை திட்டப்படாத ஒழுங்குமுறையாய் அமையாத கருவூலங்களை கற்றுத் தேர்ந்து அவற்றை ஒளிவீசும் மாணிக்கங்களாக திரும்பவும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதே வசந்தம் செய்ய வேண்டிய கிளை இலக்கிய பணியாகும் தொடங்குகின்ற போது அதற்கான தெளிவான வேலை திட்டமும் திட்டமிடலும் இருப்பது மிகவும் அவசியமானது ஈழத்திலிருந்து தொடங்கப்படுகின்ற இதழ்கள் பதிப்பு முயற்சிகளுக்கு சந்தையும் சந்தைப்படுத்தலும் அதற்கான வேலையமைப்புகளை உருவாக்குதலும் பேணுதலும் சவாலாகவே இருக்கின்றன இவற்றின் காரணத்தால் அழுகின்ற நிதிச்சிக்கல்களும் சோர்வும் மன உளைச்சலும் ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த முயற்சிகளுக்கு தடையாக அமைந்து விடுகின்றன இலத்தின் ஆரம்பகால கலை இலக்கிய இதழ்களில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து எனது அணுக்கத்திற்கு கிடைத்த அவற்றின் வெளியீடுகளை வாசித்து அறிமுக கட்டுரைகள் எழுத ஆரம்பித்த போது அந்த இதழ்கள் அனைத்துமே ஏதோ ஒரு விதத்தில் அல்லது சந்தர்ப்பத்தில் இந்த சவால்கள் குறித்து குறிப்பிட்டிருக்கின்றன என்பதை அவதானித்தேன் வசந்தத்தின் ஆசிரியர் குழு இது குறித்து ஆலோசித்து முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் முன்னே இதழ்களான பாரதி புதுமை இலக்கியம் மரகதம் போன்ற பத்திரிகைகளுக்கு ஏற்பட்ட கதி வசந்தத்திற்கு ஏற்படவே கூடாது என்று உறுதியெடுத்து ஒவ்வொரு மாசமும் பத்திரிகைக்கான செலவை விற்பனையையோ விளம்பரங்களையோ எதிர்நோக்காமல் தாமே நிதி திரட்டி பத்திரிகையை வர முடியும் என்று திட்டமிடுகின்றனர் வசந்தம் இதழொன்றின் விலையானது முப்பத்தைந்து சதங்களாக இருந்தபோது இரண்டாயிரம் பேரிடம் பத்து ரூபாய்கள் வீதம் சந்தாதாரராக சேர்த்துக் கொண்டால் இதழினை தடங்களின்றி கொண்டு வர முடியும் என்ற நிதி திட்டமிடலனையும் இதழில் காண முடிகின்றது இவ்வாறு சந்தாதாரர்களை சேர்ப்பது குறித்தும் சந்தாதாரரை ஊக்குவிக்க பரிசுகளை கொடுப்பது பற்றியும் அறிவித்தல்கள் சில இதழ்களில் காண கிடைக்கின்றன ஆயினும் அதில் எவ்வளவு வெற்றியடைந்தார்கள் என்பதையும் காலம் தொடர்ச்சியாக வெளியானது என்பதனையும் அறிய முடியவில்லை எனக்கு வாசிக்க கிடைத்த இதழ்கள் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து முதல் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரையான காலப்பகுதியைச் சேர்ந்தவை வாமனன் எழுதிய சுழலும் என்ற தொடர் பத்தி வடிவில் வெளிவந்துள்ளது இதில் கணேசலிங்கனின் நீண்ட பயணம் நாவல் வெளியீட்டு விழா தமிழ்நாட்டில் நடந்தபோது கீவாஜி இலத்து எழுத்தாளர்களின் எழுத்துகளுக்கு அடிக்குறிப்பு தேவை என்று சொன்னதை குறிப்பிட்டு இந்த அகம்பாவங்களை எல்லாம் இலங்கைக்கு அழைத்து நிலப்பாவடை விரித்து வரவேற்றால் வேறு என்னதான் சொல்ல மாட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார் அண்மையில் டொரண்டோவில் ஆனந்த பிரசாத்தின் சொல்லப்படாத கதை நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய சிவதாசன் ஆனந்த பிரசாத்தின் நூலில் இலத்து வழக்கு சொற்கள் அதிகமாக உள்ளதாகவும் அது இந்திய வாசகர்களுக்கு விளங்காது என்பதால் அவர்களுக்கு விளங்கக்கூடிய சொற்களை பாவித்து திருத்தி இருக்க வேண்டும் என்றும் தனது உரையில் குறிப்பிட்டதை இங்கே நிறைவு கூற வேண்டியுள்ளது கி முன்னரும் ஈழத்துக்கு வந்திருந்த கங்கை கங்கைதலின் ஆசிரியர் பகீரதன் ஈழத்து எழுத்தாளர்கள் பத்து வருடங்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் பகிரதன் முதல் ஜெயமோகன் வரை பெரிய நண்கள் பெரியன்களாகத்தான் இருக்கின்றார்கள் பெரிய நண்களாக இருப்பதால் கிடைக்கின்ற சலுகைகளையும் அதிகாரத்தையும் அனுபவித்துக் கொள்ளும் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் ஆனால் அந்த ஆதிக்க மெனப்பாங்கை எதிர்க்கும் சுயமரியாதையற்றவர்களாக இழுத்தவர்கள் பலரும் இருப்பதுதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இலக்கியத்தைப் போலவே இழுத்து திரைப்படங்களுக்கும் இழுத்தவர்கள் மத்தியில் கூட போதிய ஆதரவு கிடைப்பது இல்லை அதே நேரத்தில் ஈழத்தவர்களின் பெருமளவு பணம் தென்னிந்திய திரைப்பட சந்தைக்குள் சென்று கொண்டே இருக்கின்றது இன்று மிக பிரமாண்டமான பொருட்செலவுகளுடன் தென்னிந்திய தமிழ் திரைப்படங்கள் எடுக்கப்படுவதற்கு புலம்பெயர் நாடுகளில் அந்த திரைப்படங்கள் பெருந்தொகைக்கு விற்கப்படுவது ஒரு முக்கிய காரணம் மக்கள் வாழை பிரதிபலிக்காத கலையாகவும் வெற்றி கொள்ளாத மசாலா குப்பைகளாகவே வெளிவருகின்ற திரைப்படங்களின் உருவாக்கத்தில் ஈழத்தவரின் பணம் சுரண்டப்படுவதுடன் பண்பாட்டு ரீதியிலும் எதிர்மறையான தாக்கத்தையே நிகழ்த்துகின்றது இன்றைய நிலையில் புலம்பெயர் நாடுகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு தென்னிந்திய தமிழ் திரைப்படங்களை திரையிடாமலும் கொள்படவு செய்யாமலும் விட்டுவிட்டால் தென்னிந்திய தமிழ் திரையுலகின் பிரமாண்டங்களை நம்பி படமெடுக்கும் ஸ்டார் நடிகளும் பங்குரத்துவாகிவிடும் நிலைதான் இருக்கின்றது ஆனால் இதை ஈழத்தவர்கள் புரிந்துவிடாமல் இருப்பதோடு அவ்வப்போது தென்னிந்திய தமிழ் திரையுலக பிரபலங்கள் சொல்லும் ஈழ ஆதரவு கருத்துகளுக்கே பிரவசம் அடைந்து கிடப்பது பெரும் அவலமன்றே சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜூலை இதழில் இடம்பெற்றுள்ள ஒரு கோடியே நாற்பத்தோரு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் என்ற கட்டுரை குறித்த அந்த தொகையான படம் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சினிமா என்ற பெயரில் கொள்ளை போயிருக்கிறது என்பதை விவரங்களுடன் சுட்டிக்காட்டியிருக்கின்றது இன்றைய சூழலில் இழுத்தவர்கள் பாராளுமன்ற அரசியல் குறித்து நிறைய உரையாடுகின்ற போதும் பொருளாதாரம் குறித்து உரையாடுவதோ பிரச்சனை கவனம் செலுத்துவதோ மிகவும் அரிதாகவே உள்ளது திரைப்படத்துறை என்று இல்லாமல் சடங்குகள் விழாக்கள் போன்றவற்றிற்கான ஆடை கொள்வன உட்பட இந்தியாவுக்கு சேரும் இழத்தவர்களின் நிதிவளம் குறித்து நான் பிரச்சனைபூர்வமான உரையாடல்களை முன்னெடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் இதே இதழில் இடம்பெற்றுள்ள இன்றைய இழத்தில் தமிழ் சினிமாவின் அவசியம் என்ற கட்டுரை சினிமா கிளையை விமர்சன ரீதியாக பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்துவதுடன் இந்திய திரைப்படங்களில் வழிகாட்டப்படும் பண்பாடு நம்மை எப்படி பாதிக்கின்றது அது தென்னிந்திய மக்களின் பெரும்பான்மையோரின் வாழ்வை கூட பிரதிபலிக்காமல் எவ்வளவு போலியாக இருக்கின்றது அதனால் இவ்வாறு ஒரு கூட்டம் பெருமளவு பணத்தை சுரண்டுகின்றது ஆகிய விடயங்கள் குறித்து விரிவாக அலசுகின்றது கலை இலக்கிய இதழாகவே வசந்தம் வழிவந்த போதிலும் அது பண்பாடு வரலாறு சமகால நிகழ்வுகள் குறித்த விமர்சனப்பூர்வமான நோக்கிலான கட்டுரைகளை கொண்டு வழிவந்திருப்பது அதன் தனிச்சிறப்பு கே டேனியல் டொமினிக் ஜீவா சேனா கணேசலிங்கன் நீர்வை பொன்னையன் பெனடிக் பாலன் எஸ் அகஸ்தியர் ஆனரண கந்தசாமி சேனா யோகநாதன் உள்ளிட்டவர்கள் அதில் புனைவுகளை எழுதியுள்ளார்கள் அது தவிர நிறைய கட்டுரைகள் புனைப் பெயரில் எழுதப்பட்டிருக்கின்றன அன்றைய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தைச் சேர்ந்த பலரும் இதில் பங்களித்து பங்களித்திருக்கின்றனர் என்பதை அவதானிக்க முடிகின்றது மலேசியாவில் இடம்பெற்ற முதலாவது உலக தமிழராட்சி மாநாடு குறித்த விமர்சன நோக்கிலான கட்டுரை மூன்று இதழ்களில் தொடராக வெளிவந்திருக்கின்றது இது தவிர இலங்கையில் கிழக்கிழங்கை முஸ்லீம்கள் சிங்களத்தை தம் போதனா மொழியாக ஏற்றுக்கொண்டமை குறித்த தமிழ்கட்சிகளின் நிலைப்பாடு குளங்கள் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டும் கைவிடப்பட்டும் விரதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடந்த பல்கலைக்கழக மாணவர் வேலைநிறுத்தம் பற்றிய பல்கலைக்கழக விசாரணை கமிஷன் அறிக்கை தவறவிட்ட முக்கியமான விடயங்கள் பற்றிய ஆராய்ந்த மலையை கெல்லி எலியைப் பிடித்தனர் என்கிற கட்டுரை சிங்கள பண்பாட்டில் பிரபலமாக இருந்த முகமூடி நடனம் குறித்த மாநிலவியல் நோக்கிலான கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடனான போரின் பின்னர் இந்தியா தனது நாணய பெருமதியை இறக்கிய பின்னரும் தென்னிந்தியப் பொருட்களின் விலை அதற்குரிய விகிதத்தில் குறைக்கப்படாமல் இளத்தில் விற்கப்படுவதால் சுரண்டப்படும் பணம் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை அக்கறையுடன் விமர்சன ரீதியில் அலசி அணுகிய கட்டுரைகள் வசந்தத்தில் தொடர்ந்து வெளிவந்திருக்கின்றன கிளை இலக்கிய மென்மனவற்றை அணுகும்போது அரசியல் பண்பாட்டு அரசியல் வரலாறு பொருளியல் ஆகியவற்றின் சட்டகங்களை வைத்து ஆய்வது முக்கியமானது வசந்தம் அந்த பணியை செவ்வனே செய்துள்ளது